மர்மிகு உறுப்பினர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் அவர்கள். திட்டம் முன்னிலையிலே உரையாற்றக்கூடிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பிலே உரையாற்றக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு வழங்கிய என்னுடைய எதிர்க்கட்சி தலைவர் கழகத்துடைய இணை ஒருங்கிணைப்பாளர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது அரசியல் அழுத்தம் ஒருபுறம் சட்ட போராட்டம் ஒருபுறம் தமிழகத்தில் இந்த நீட் தேர்வை ரத்து செய்வதற்காக அல்லது விலக்கு பெறுவதற்காக எடுத்து முயற்சிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டிருந்த அதே நேரத்தில் வரலாற்று சிறப்பு மிக்க எந்த ஒரு நோக்கத்திற்காக 30 கோடி முகமுடையால் எனில் மொயம்பரம் ஒன்றுடையால் இவள் செப்பும் மொழி 11 உடையால் எனில் சிந்தனை ஒன்றுடையால் என்று பாரதி சொல்லியிருக்கிறாரு. ஒரே சிந்தனையிலே இன்றைக்கு அவையிலே பயணித்துக் கொண்டிருக்கின்ற நாம் எந்த மாணவர்களுடைய நலனுக்காக கிராமப்புற மாணவர்களுடைய நலனுக்காக அரசு பள்ளி மாணவர்களுடைய நலனுக்காக பின்தங்கிய மாணவர்களுடைய நலனுக்காக பெற்றோருடைய நலனுக்காக நாம் இன்றைக்கு இந்த சிறப்புமிக்க வரலாற்று சிறப்புமிக்க இந்த தீர்மானங்களை 2வது முறையாக நிறைவேற்ற கூடியிருக்கின்றோமோ அந்த பலனை 7.5% என்ற இடஒதுக்கீட்டின் மூலமாக யாருமே கேட்காத நேரத்தில் யாருமே எதிர்பார்க்காத நேரத்தில் எந்த கோரிக்கையும் இல்லாத நேரத்தில் தன் சிந்தனையிலே உதித்த சீர்மிகு திட்டமாக அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய சிந்தனையிலே உதித்த சீர்மிகு திட்டமான 7.5% இடஒதுக்கீட்டை கொடுத்து இன்றைக்கு நடந்து முடிந்த கவுன்சிலிங்கில் கூட இளநீர் விற்றவருடைய மகனும் மிட்டாய் கடையிலே பணிபுரியக்கூடிய ஒரு சாதாரண விதவை பெண்ணுடைய மகளும் இன்னும் சொல்லப்போனால் குப்பனும் சுப்பனும் வயலிலே ஏறுவோட்டி கொண்டிருக்கின்ற சாதாரண விவசாய குடிமகனுடைய மகனும் மகளும் மருத்துவர் ஆகிவிட்டனர் என்ற கனவை நிறைவேற்றக்கூடிய வரலாற்று சிறப்பு மிக்க உத்தரவை பெற்றுக் கொடுத்த மரியாதைக்குரிய அண்ணன் எடப்பாடியார் அவர்களுக்கும் இதுபோன்ற வரலாற்று சிறப்பு மிக்க திட்டங்களை நன்மைகளை இந்த நாட்டு மக்களுக்கு அளிக்கின்ற எல்லா திட்டங்களுக்கும் தோளோடு தோளாக உறுதுணையாக இருந்து ஆட்சியிலும் கட்சியிலும் எங்களை வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய மரியாதைக்கும் போற்றுதலுக்கும் உரிய எங்களுடைய கழகத்துடைய ஒருங்கிணைப்பாளர் எதிர்க்கட்சியுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அருமை என்ற நல்வாய்ப்பை வழங்கிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கும் கழகத்துடைய எங்களுடைய குரடா அண்ணன் அவர்களுக்கும் என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் பேரவைத் தலைவருக்கும் என்னுடைய நன்றியை இந்த நேரத்தில் நான் அன்போடு தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் முதன் முதலாக அந்த கருத்துக்களை பல்வேறு கருத்துக்களை அவர் அழகாக அடுக்கி கொண்டு வந்தார். நான் அதை உற்று நோக்கி கொண்டிருந்தேன். அண்ணன் அவர்கள் பேசுகின்ற பொழுது அனந்தராமன் கமிஷனிலிருந்து அண்ணன் அவர்கள் அந்த தன்னுடைய கருத்தை பதிய வைத்தார்கள். வரலாறுகள் இந்த அவையிலே பல நேரத்தில் நாங்கள் பதிய வைத்திருக்கின்றோம். நாட்டு மக்களுக்கும் இந்த வரலாறுகள் தெரியும். அதன் உள்ளே நான் அதிகமாக போக விரும்பவில்லை என்றாலும் கூட முதன் முதலாக அதாவது இந்த நீட் அப்படின்ற விஷயத்தை தாண்டி நுழைவுத் தேர்வு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அப்படின்ற ஒரு விஷயமே 1984 150 மார்க் ஒரு 50 மார்க் அண்ணா யூனிவர்சிட்டி அப்புறம் நம்ம நீங்கள் சொன்ன இந்த ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜின்ற ஒரு சிஸ்டம் இருந்தது. ஸோ அந்த நிலையில் கூட 2005 முதலமைச்சராக புரட்சித் தலைவி அம்மா இருந்த பொழுது 2005 தான் முதன் முதலாக நுழைவுத் தேர்வுன்ற கான்செப்டே வேண்டாம் நுழைவுத் தேர்வே வேண்டாம் ஒன்லி பேஸ்ட் ஆன் த ப்ளஸ் டூ அடிப்படையிலான தேர்வின் அடிப்படையில் தான் மருத்துவ மாணவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் அப்படின்ற ஒரு சட்டத்தை புரட்சித் தலைவி அம்மா சுகாதாரத்துறை அமைச்சர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே மரியாதைக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் தெரிவித்திருப்பது 2005 அன்றைய முதல்வர் நுழைவுத் தேர்வே வேண்டாம் என்று சொன்னதாக இங்கு அறிவித்தார்கள். அது எந்த வகையிலும் அடிப்படை ஆதாரமற்ற ஒன்று. 2006 தான் மாண்புமிகு தமிழக முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் டாக்டர் அனந்தராமன் அனந்தகிருஷ்ணன் தலைமையிலான அந்த குழுவை அமைத்து அதிலிருந்து கிடைக்கப்பெற்ற அறிக்கையை வைத்து நீதிமன்றங்களுக்கு சென்று அதன் மூலம் அந்த வாய்ப்பை பெற்று தந்தார்கள். நுழைவுத் தேர்வு ரத்து என்கின்ற அந்த வாய்ப்பை பெற்று தந்தார்கள். இதை திரும்பவும் ஏதாவது சொல்லும் போது அதுக்கு முன்னாடி 1 வருஷத்தை சொல்லி அப்ப நாங்க நினைச்சோம் நீங்க நினைச்சிருக்கலாம் பண்ணி முடிச்சது மாண்புமிகு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் நீங்கள் சொன்ன அதே குடியரசுத் தலைவர் ஒப்புதல் பெற்றது. மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொன்ன அதே அனந்தராமகிருஷ்ண கமிட்டி ஏன் போட்டோம்னா 19/6/2005 மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சகத்தில் அல்ல அப்பொழுது உயர்கல்வித்துறை அமைச்சகத்தில்
ஜிஓஎன் 184ல புரட்சி தலைவி அம்மாவுடைய அரசு இந்த நுழைவுத் தேர்வு வேண்டாம்னு சட்டம் போட்டாங்க. ஆதாரம் இருக்குது, நீங்க வெரிஃபை பண்ணுங்க. ஹையர் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நுழைவுத் தேர்வுன்ற கான்செப்டே வேண்டாம்னு சொல்லி சட்டம் போட்டாங்க. அந்த சட்டத்தை எடுத்து பிரியதர்ஷின்ற ஒரு பொண்ணு வழக்கு தொடர்ந்துச்சு. அந்த வழக்கு நீதிமன்றத்தில் போனப்ப அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்டது. அந்த சட்டம் ரத்து செய்யப்பட்ட பொழுது ஆட்சி மாற்றம் வருது. ஆட்சி மாற்றம் வந்த பொழுது உங்களுடைய ஆட்சி வருகிறது. அப்பதான் நீங்க அனந்த கிருஷ்ணன் கமிட்டி போட்டு அதுக்கப்புறம் அதே சட்டத்தை தான் நீங்க ஜனாதிபதி வரைக்கும் சென்று ஒப்புதல் பெற்றீர்கள் என்ற கருத்தை மாண்புமிகு பேரவை தலைவராக மாண்புமிகு மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளேன். ஆதாரம் இல்லாமல் இந்த கருத்தை நான் சொல்லவில்லை. ஆதாரம் இருக்கிறது. ஜியோ நம்பர் 184. அதற்கு பின்னால மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னார்கள், ஒரு இடத்துல சொன்னாங்க, உயர்கல்வித்துறை அமைச்சர் பேரவைத் தலைவர் அவர்களே, 1984 நுழைவுத் தேர்வு நுழைந்தது என்று அவரே ஒத்துக்கொண்டிருக்கிறார். 84 யாருடைய ஆட்சி? மாண்புமிகு உறுப்பினர், மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த கருத்தை நான் ஏன் சொல்கிறேன் என்று சொன்னால், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் புரட்சி தலைவி அம்மா காலத்தில் இருந்து இன்றைக்கு வரை தொடர்ந்து நீட் எதிர்ப்பு கொள்கையில நாங்கள் உறுதியாக இருந்து கொண்டிருக்கின்றோம் என்ற கருத்தை நான் பதிய வைப்பதற்காக தான் இந்த கருத்தை சொல்றேன். ஏன் இந்த கருத்தை சொல்றேன் அப்படின்னா, இப்ப இடைப்பட்ட காலங்கள்ல அரசியல் காரணங்களுக்காக ஏதோ அந்த கொள்கையிலிருந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏதோ நழுவுகிறதோ விலகுகிறதோ என்ற கருத்தை வெளியிலே பேசப்படுகின்ற காரணத்தினாலதான் எந்த சூழ்நிலையிலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வளைந்து கொடுக்கக்கூடிய, நெளிந்து கொடுக்கக்கூடிய, விட்டுக் கொடுக்கக்கூடிய கொள்கையில் இருந்து சிறிதும் தடம் மாறுகின்ற, தடம் பிறழ்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இல்லை. எடுத்துக்கொண்ட நீட் எதிர்ப்பு கொள்கையில அதிமுக அரசு புரட்சி தலைவி அம்மா காலத்திலையும் உறுதியாக இருந்துச்சு. சட்ட போராட்டம் நடத்தினோம், அரசியல் அழுத்தம் கொடுத்தோம். இன்றைக்கும் அதே சட்ட போராட்டம் அரசியல் முதல் கூட்டத்தில் கலந்து கொண்டு எடுக்கக்கூடிய சட்டபூர்வமான நடவடிக்கைகளுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் சட்டபூர்வமான நடவடிக்கை எங்களுக்கு மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் வெளியிலே சில கருத்துக்களை பேசுகின்ற பொழுது ஏதோ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் யாருக்கோ அடிபணிந்து விட்டது என்ற கருத்துக்கள் வருகின்ற பொழுதுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிற. இன்னும் சொல்ல போனா நாடாளுமன்றத்தில் நீங்கள் எதையெல்லாம் ஒப்பிட்டு எங்களை பேசுகிறீர்களோ நாடாளுமன்றத்தில் அனைத்து இந்திய பாரதிய பாரத பிரதமர் அவர்கள் இப்ப இருக்கக்கூடிய அந்த சூழலில் என்எம்சி இந்த எம்சிஐ நோட்டிபிகேஷனை வந்து அபாலிஷ் பண்ணி என்எம்சி என்று சொல்லக்கூடிய ஒரு புதிய சட்ட மசோதா கொண்டு வந்த பொழுது கூட ஆணித்தரமாக அந்த என்எம்சி பில்லை எதிர்த்து குரல் நாடாளுமன்றத்தில் குரல் கொடுத்து பதிய வைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். ஏன் அப்படின்னா அந்த என்எம்சியில் நீட் என்ற ஒரு ஷரத்து இருக்கிறது. மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் ரவீந்திரநாத் அவர்கள் தான் அதில் பேசியிருக்கிறாங்க. இன்னும் சொல்ல போனா அதிமுக அரசு அன்றை கொடுத்த அழுத்தத்தாலதான் அந்த மசோதாவே பாத்தீங்கன்னா பாராளுமன்றத்துடைய ஸ்டாண்டிங் கமிட்டிக்கு நிலை குழுக்கு அனுப்பப்பட்டு அதை இந்தியா முழுக்கும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு நிலையை உருவாக்கியது அதிமுக. ஏன் சொல்றேன்னா எந்த காலத்திலையும் விட்டு கொடுக்கல, யாருக்காக விட்டு கொடுக்கல, தொடர்ந்து கொள்கை. இன்னும் சொல்ல போனா அது எதிர்கட்சி தலைவர் அடிக்கடி சொல்வாரு, நாட்டுக்கு நன்மை பயக்கக்கூடிய எந்த திட்டங்களையும் அதிமுக கட்சி அதிமுக அன்றைக்கு அரசு வரவேற்கும். நம்முடைய மக்கள் நலனுக்கு நாட்டிற்கு எதிர்ப்பை அல்லது பாதிக்கக்கூடிய எந்த விஷயத்தையும் நெஞ்சுரத்தோடு அதிமுக எதிர்க்கும். அதுக்கு அந்த கருத்தை பதிவு சொன்னேன். மரியாதைக்குரிய மாண்புமிகு மக்கள் நலத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது சொன்னாங்க, இந்த ரிவிஷன் பெட்டிஷன் மறு சீராய்வு மனு போட்ட பொழுதுதான் போட்ட அந்த காரணத்தை நீங்க சொன்னீங்க. எனக்கு அந்த காரணத்தை நீங்கள் சொன்னதுனாலையும் நான் கூட அது ரொம்ப உள்ள போகணும்னு நினைச்சேன். ஷார்ட்டாக முடிச்சிடலான்னு பார்த்தேன். மரியாதை கடைசியில் பேசிய நம்முடைய மரியாதைக்குரிய காங்கிரஸுடைய தலைவர் செல்வப்பிரந்தகி அவர்கள் கடைசியாக பேசுகிறப்ப மரியாதைக்குரிய இன்றைக்கு திரு ராகுல் காந்தி அவர்கள் சொன்ன கருத்தை பதிய வச்சாங்க. அதனால இப்போ நான் ஒரு சில கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டிருக்கின்றேன். பழைய வரலாறு நான் ஒரு செகண்ட் சொல்லிடுறேன். ரொம்ப நான் அது உள்ள யாருடைய மனசையும் நோகடிக்க வேண்டும் என்ற எண்ணம்லாம் கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் 20 நோட்டிபிகேஷன் முதல்ல நீட் அப்படின்ற வார்த்தை இப்போ இந்த சட்டமன்றம் கூடியிருக்கு. எல்லாரும் எல்லா கட்சியும் நம்ம பேசுகிறோம். ஏன் பேசுகிறோம்? நீட்டுனா என்ன, ஏன், எப்படி வந்துச்சு, நதி மூலம் ரிசீவ் பண்ணோம். நீட்டுன்ற வார்த்தையை யாருக்குமே தெரியாது. நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்ற வார்த்தையை இங்கே யாருக்குமே தெரியாது. எனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியும், யாருக்குமே தெரியாது. ஏன் வந்துச்சு அந்த வார்த்தை?
National Entrance Eligibility Test என்ற ஒரு சிஸ்டம் முதன்முதல்ல காங்கிரஸ் உடைய ஆட்சியில 27 12 2010ல எம்சிஐ நோட்டிஃபிகேஷன் போட்டது ஏன் அன்றைக்கு பேசுறாங்க நபி ஆசாத் தானே நேரா தார நேரா தார பேச நீங்க பேசி முடிச்சு சரி சொல்லுங்க ஒரு செல்வ பிரதாயை சொல்லுங்க செல்வ பிரதாயா மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே அவங்க கட்சி தலைவர் துணை தலைவர் அவர்களே மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே உண்மைக்கு புறம்பான செய்தியை இந்த அவையில் நாங்கள் நாகரிகமாக இந்த தீர்மானம் நிறைவேற வேண்டும் என்று அரசியலுக்கு செல்லவில்லை அரசியல் பேசவில்லை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் உட்காருங்க செல்வ பிரதாயை உட்காருங்க உட்காருங்க செல்வ பிரதாயை மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே ஒருமனதாக இந்த தீர்மானத்தை நாம் நிறைவேற்றி ஏற்கனவே அனுப்பி அது திருப்பி அனுப்பப்பட்டு மீண்டும் அனுப்புவதற்கு ஏகமனதாக ஒருமனதாக இங்கே தேர்ந்தெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இங்கே சபை நடந்து கொண்டிருக்கிறது தீர்மானத்திற்கு ஏதேனும் ஒரு சிறு கரும்புலி கூட வந்துவிடக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசை எனவே அதற்கு ஏற்ற வகையில் நம்முடைய மாண்புமிகு உறுப்பினர்கள் ஒத்துழைப்பு தரணும் நம்முடைய அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் அவர்கள் பேசுகிற போது பல விஷயங்கள் எல்லாம் சொன்னார் அவர் சொன்ன காரணத்தால் நான் ஒரு கேள்வி அவரிடத்தில் கேட்க விரும்புகிறேன் இப்போ திருப்பி அனுப்பிச்ச உடனே ரெண்டாவது நாள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்து தகவலை சொல்லி நாங்கள் இன்றைக்கு ஈடுபட்டிருக்கிறோம் ஆனால் நீங்கள் ஆட்சி நடத்தி கொண்டிருந்த போது இங்கே இதே அவையில் திமுக உட்பட எல்லா கட்சிகளும் ஒன்று சேர்ந்து ஏகமனதாக நிறைவேற்றிய அந்த மசோதா கவர்னருக்கு அனுப்பி அதற்கு பிறகு ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டு ஜனாதிபதி திருப்பி அனுப்பியதை ஒரு வருஷம் எங்களுக்கு தெரியல அது நீதிமன்றத்தில் அந்த பிரச்சனை வந்த காரணத்தினால்தான் அந்த செய்தி வெளில வந்துச்சு அதற்கு என்ன பதில் விளக்கத்தை தரப்போகிறார் என்பதை நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சொன்னது போல அல்லது முதலமைச்சர் அவர்கள் கூறிய கருத்துக்களைப் போல அனைவரும் ஏகமனதோடு இந்த தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதில் எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை தாங்கள் சொன்னது போல ஒரு சிறு கரும்புள்ளி கூட இதில் வரக்கூடாது என்பதில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அதே உணர்வில் இப்பொழுது பயணித்துக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் நீட் என்ற அந்த எம்சிஐ நோட்டிபிகேஷன் என்ற கரும்புள்ளி முதன் முதலாக காங்கிரஸ் காலத்தில் வந்தது என்ற அந்த காரணத்தை தான் நீங்க அவை முன்னர் அவை முன்னவர் அவை முன்னவர் விவாதங்கள் போய்கொண்டே இருக்கும் இப்பொழுது நமக்கு இருக்கிற பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு நீட் தேவையில்லை என்பதை வலியுறுத்துவதற்காக மீண்டும் ஒருமுறை அத்தனை பேரும் ஒன்றாக கூடி ஒரு தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் தான் இங்கே முதலமைச்சர் உட்கார்ந்திருக்கிறார்கள் எதிர்கட்சி தலைவர்கள் உட்கார்ந்திருக்கிறார்கள் அனைவரும் இருக்கிறோம் எனவே மீண்டும் மீண்டும் பழைய கதைகளை புரியினால் பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும் அதுக்கு முடிவே இருக்காது எனவே கேளுங்க இவர் அதாவது அதனால இவர் பேசியதாக இருந்தாலும் சரி அதான் அதே சொல்றேன் அவர் பேசியதாக இருந்தாலும் சரி அவர் பேசியதாக இருந்தாலும் நடந்து அப்படியே விழுந்து மீண்டும் இப்பொழுது மற்ற பிரச்சனை பேசி மாநிலத்தின் தீர்மானத்துக்கு ஆதரவு அளித்து பேசி முடியுங்கள் மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே அந்த எண்ணத்தின் அடிப்படையில் தான் நாங்களும் இருந்து கொண்டிருக்கின்றோம் இருந்தாலும் எங்கள் மீது அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றோம்
வெளியிலே மக்களிடத்திலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இதில் கவனம் செலுத்தவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறிப்பாக நான் முதலமைச்சராக பதில் சொல்லி ஆண்டிய கடமை எங்களிடத்தில் இருக்கின்றது. ஆகவேதான் இதை நாங்கள் எப்பொழுது கொண்டு வந்தார் என்ற விவரத்தை எங்கள் மாண்பு உறுப்பினர்கள் தெரிவிக்கின்றனர். இந்த ஒரே நீட் எப்பொழுது வந்தது, இந்த வார்த்தை எப்பொழுது முளைத்தது, எப்பொழுது இந்த விதை தமிழகத்தில் ஊன்றப்பட்டது என்ற செய்தி தான் அவர் சொல்றாரு. நடந்த உண்மை தான் சொல்றாரு, நடந்தது நடக்காத ஒண்ணுமே சொல்லல. யாரும் மறைக்கவும் முடியாது, யாரும் மறைக்கவும் முடியாது. நம்ம எவ்வளவு பேசினாலும் நமக்கு இருக்கின்ற அதிகாரத்தின் அடிப்படையிலே நீங்கள் நீக்கலாம் சேர்த்தலாம். ஆனால் வெளியிலே படித்தவர்கள் மத்தியிலும் சரி, இல்லது இளைஞர்கள் மத்தியிலும் சரி, மாணவர்கள் மத்தியிலும் சரி, இந்த சட்டம் எந்த ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது என்று நிலைய எல்லோருக்கும் தெரியும். அதற்கு பிறகு யாரும் பேச முடியாது. பேசிக்கொண்டிருக்கிறார், அதற்கு மதிப்பளிக்கிற வகையிலாவது கொஞ்சம் சிறிது நேரம் அமைதியா இருங்கள் என்றால் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக முடிவு காணுகிற அளவுக்கு தான் அவர் முன்னு பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே தயவு செய்து இதில் அப்படி அல்ல, ரெண்டாவது பேசுங்க, எதை வேணா பேசுங்க சார். ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசிக்கிட்டு இருக்கார், அப்ப அதிகாரி கொடுக்கிறது சரியில்லை. முடிஞ்சு இந்த பிரச்சனை, ஒரு நிமிஷம் நான் பேசிருந்தேன் ஐயா, ஒரு நிமிஷம் நான் பேசிருந்தேன். அதுக்கப்புறம் அதாவது ஆளுநர் திருப்பி அனுப்பியிருக்கதை பற்றி தான் விவாதம் நடக்கு. நீட்டு என்ட்ரன்ஸ் நுழைவு தேர்வு யார் கொண்டு வந்தாங்கிறது இப்ப விவாதம் இல்லை. தலைவர் பேசுங்க. மாண்பு பேரவைத் தலைவர்களே, அதில் இருவேறு கருத்து எங்களுக்கு கிடையாது. அதே வேளையில் வெளியில் வேறு விதமான செய்தி வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அரசியல் ரீதியாக இல்லை என்ற செய்தி தான் எங்களுடைய அவையுடைய கவனத்திற்கு கொண்டார்கள். விஜயபாஸ்கர் பேசுறது நாங்கள் எல்லாம் அவை குறிப்பில் தான் இருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க உட்கார்ந்து முடிச்சுக்கிடுங்க. விஜயபாஸ்கர் பேசுங்க, மட்டும் பேச முடியுங்க. டாக்டர் நீங்க விஜயபாஸ்கர், நான் மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் உங்களுக்கு சொன்ன, நீங்க தான் சொன்னீங்க 1984 நுழைவு தேர்வு வந்து அப்படின்னு. அதுக்கப்புறம் நீட்டு மத்திய அரசு கொண்டு வந்திருக்கு, இப்போ அது பேச்சு. முன்னவர் அவர்கள் நீங்களே கல்விடுங்க போலுங்க. டாக்டர் போதும், நல்லா பேசுவீங்க, கிளீனா பேசுவீங்க, பரம்பரை பாராட்டி இருக்கேன். இதோட முடிவுங்க. மாண்புமிகு உறுப்பினர் விஜயபாஸ்கர் அவர்கள் நிறைவா சொல்லுங்க, நிறைவா ஆளுநர் உரையை பற்றி நிறைவா சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூட ஒரு கருத்துக்களை சொன்னார்கள். 10/7/2019 அன்று இதே அவையில் அந்த ஜனாதிபதி அவர்களுக்கு அனுப்பப்பட்ட அந்த மசோதாவுடைய நிலை என்ன ஆயிற்று என்று கேட்டபொழுது அதற்கு வந்து அதை வித்தேடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற கருத்தை அப்பொழுது நான் பதிவு வைத்திருக்கின்றேன். அதோடு சேர்த்து ஏன் அது பதிவு வைத்திருக்கின்ற சொன்னதோடு மட்டுமல்லாமல் எதற்காக குடியரசுத் தலைவர் என்னென்ன காரணங்களுக்காக, ஏன்னா இப்பொழுது இப்போ நம்முடைய ஆளுநர் அவர்கள் காரணங்களை சொல்லியிருக்கிற மாதிரி குடியரசுத் தலைவர் ஏன் அதை திருப்பி அனுப்பினார் என்ற விளக்கமும் சட்டத்துறையின் மூலமாக கேட்கப்பட்டிருக்கிறது என்ற கருத்தையும் அப்பொழுது பதிவு வைத்திருக்கின்றோம். காங்கிரஸ் உடைய ஆளுநர் செய்தி உரையை மட்டும் பதில் சொல்லி முடிக்க தம்பி. நல்லா விவாதிச்சாச்சு. மாண்புமிகு நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் பேசுகின்ற பொழுது இந்த பல்வேறு அந்த உச்சநீதிமன்றத்துடைய தீர்ப்புகளை சுட்டி காண்பித்தார். அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பில், ஏன்னா இது வந்து அதிமுகவுடைய நிலைப்பாடை பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியாக
மிக நுணுக்கமான விஷயம், உணர்வுபூர்வமான விஷயம். இதை சட்ட ரீதியாக நுணுக்கத்தோடு அணுக வேண்டும் என்பதற்காக தான் இந்த கருத்தை நான் பதிய வைக்க விரும்புகின்றேன். அதுதான் அமைச்சரவர்கள் மாண்புமிகு அமைச்சரவர்கள் பேசுகின்ற பொழுது அந்த மாடர்ன் டென்டல் காலேஜ் வெர்சஸ் மத்திய பிரதேசம் அந்த தீர்ப்பை வந்து நீங்கள் சுட்டி காட்டினீங்க. அதில் வந்து ஏற்கனவே எந்த ஐந்து நீதிபதிகள் வந்து இந்த வழக்கை வந்து திரும்ப முதல்லிருந்து விசாரிக்கணும்னு சொன்னாங்களோ அதே ஐந்து நீதிபதிகள் அடங்கிய அந்த அமர்வு தான் அதுக்கப்புறம் இந்த மாடர்ன் டென்டல் காலேஜ்லையும் அந்த தீர்ப்பை கொடுத்தாங்க. அந்த தீர்ப்பு என்னுடைய கையிலே நான் இப்போ வச்சிருக்கிறேன். அதில் இன்னும் சொல்லப்போனால் அதில் பாரா அனில் தவே அவர் வந்து அதனால இது மிகப்பெரிய ஒரு சட்ட நுணுக்கத்தோடு அணுக வேண்டிய விஷயம். அதனால இந்த ஜட்ஜ்மெண்ட்டும் கையில் இருக்கு. அதனால சட்ட வல்லுநர்களை கொண்டு மிக கவனமாக மிக நுணுக்கமாக இதை வந்து நாம் அணுக வேண்டும் அப்படின்றதுல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தெளிவா இருக்கிறது. நன்றி. அதை இதை அரசியல் ஆக்க வேண்டாம். இப்ப மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் சொன்னது கூட இதை வந்து அரசியல் ஆக்க வேண்டாம், இதுல அரசியல் வேண்டாம். ஏன்னா ஒத்த உணர்வுல தானே இருக்கும். இப்ப திராவிட கட்சிகள் நீட் எதிர்ப்பு கொள்கையில புரட்சி தலைவி அம்மா காலத்திலிருந்து நாங்க உறுதியா இருக்கிறோம், எந்த விதமான மாற்று கருத்து இல்ல. 61 நிதி அமைச்சர் அவர்கள், பேரவைத் தலைவர் அவர்களே, உறுப்பினர் அவர்கள் ஒரு தீர்ப்பை சுட்டிக்காட்டி அதில் ஒரு குறிப்பை கூறி அதனால் நுண்ணியமாக சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசித்து இதை அணுகணும் என்று கூறுகிறார். நான் கேட்க வேண்டியது 2019 அவங்க கொண்டாந்த மசோதாவில் அந்த அளவுக்கு ஆராய்ச்சி செய்யாமல் வல்லுநர்களை கேட்காமலாம் அந்த மசோதாவை கொண்டாந்தார்கள். அப்ப ஏற்கனவே அவங்க பில் கொண்டாந்தாங்கல்ல, அந்த பில்ல இதெல்லாம் பண்ணிருப்பாங்கல்ல, அந்த அளவுக்கு நம்மளும் பண்ணிருப்போம்ல. ஏன் நல்ல ஆலோசனை தான் சொல்றாங்க, அதை ஏத்துக்கிறதா? நீங்க எதிர்கட்சி உறுப்பினர் பேசல, அதுல குறைய ஒண்ணும் சொல்லலையா? அதுக்கு பதிலே தேவையில்லை, அது சொல்லியாச்சு. எதிர்கட்சி தலைவர்கள், மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நீட் தேர்வு ரத்து செய்யப்பட வேண்டும். அதற்கு ஆக்கப்பூர்வமான சட்ட வல்லுநர்களுடன் கலந்து ஆலோசிக்க வேண்டும் என்ற கருத்து தான் சொல்றேன். நீங்கள் தான் கொண்டு போனீங்க, ஏன் திருப்பி வந்தது? இதெல்லாம் வரும். இது உச்ச நீதிமன்ற தீர்ப்பு. இந்த உச்ச நீதிமன்ற தீர்ப்புல எதிராக யாரும் முடிவெடுக்கிறது இயலாத ஒரு இதையெல்லாம் கருத்திலே கொண்டு சட்ட வல்லுநர்கள் ஆலோசித்து ஒரு நல்ல முடிவு எடுத்து இந்த நீட் ரத்து செய்வதற்கு இந்த அரசு எடுக்கின்ற முடிவுக்கு எங்களுடைய அரசு, எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆதரவு அளிக்கும். நன்றி, மிக்க நன்றி. விஜயபாஸ்கர் நன்றி சொல்லி முடிங்க. எதிர்க்கட்சி தலைவரை நிறைவா பேசியாச்சு. திராவிட இயக்கத்தினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கி வீரமணி ஐயா அவர்கள் கூட சட்ட, அதாவது சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற 69% இடஒதுக்கீடு வழங்கியதற்காக பட்டத்தை, சமூக நீதி காத்த வீராங்கனை என்ற பட்டத்தை புரட்சி தலைவிக்கு அம்மா வழங்கினார்கள். அதனால திராவிட இயக்கத்துல அந்த கொள்கையில இன்றைக்கும் அதிமுக எல் அளவு மட்டுமல்ல, எல் முனையளவு நழுவாமல் அந்த கொள்கையில உறுதியாக இருக்கிறது. மாண்புமிகு நிதியமைச்சர் சொன்னது போல ஏற்கனவே என்ன சரத்துக்களோடு நாம் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பணுமோ இப்பொழுதும் அதே பிரிவின் கீழே அதே சரத்து கொள்கையோடு தான் இந்த தீர்மானம் நிறைவேற்றி நம்ம அனுப்பிச்சிருக்கிறோம். தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் எல்லாருடைய கருத்து. அதில் மாற்று நன்றி 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 மாண்புமிகு உறுப்பினருக்கு. மாண்புமிகு சில வேதனைகள் என்ன முடிச்சிருக்கேன், ஒரே நிமிடம் மட்டும், சில முடிச்சிருக்கேன் சில வேதனை, அதாவது இன்னும் சொல்ல போனா புரட்சி தலைவர் அண்ணன் முன்னாள் அமைச்சர் அவர்கள் சொன்னார்கள், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் கற்றுக்கொடுத்த பாடம் கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் இணைவோம் என்று புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொல்லிக்கிறார். எந்த காலத்திலும் கட்டுண்டு வாழோம், பிரிவினை நாடோம், சமநிலையில் மத்திய அரசோடு தேவைப்படுகின்ற விஷயங்களுக்கு சமநிலையில் இணைந்து அந்த விஷயத்தை தமிழகத்திற்கு தமிழகத்துடைய உரிமையை, காவேரி பிரச்சனையை போல மற்ற பிரச்சனையை போல மாணவர் உரிமையை பெற்றுத்தருவதில் அதிமுக அரசு எடப்பாடியார் அண்ணன் மரியாதைக்குரிய அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எல்லா காலத்திலும் இதுல அரசியலை தவிர்த்து, விமர்சனங்களை தவிர்த்து, அவதூறுகளை தவிர்த்து, ஒற்றை பாதையிலே நீங்கள் எடுக்கக்கூடிய சட்ட ரீதியான நடவடிக்கைகளுக்கு அதிமுக சட்ட ரீதியாக ஆதரவு கொடுக்கும். ஒரே ஒரு வேதனை என்னன்னா, கடந்த காலத்தில் கடந்த முறை தீர்மானத்தை எல்லோரும் நம்ம எல்லாரும் சேர்ந்து நிறைவேற்றின தீர்மானத்தை
விளிம்பு வரைக்கும் சென்று மூணு அமைச்சர்களுடைய ஒப்புதல் பெற்ற பொழுது யாரால் யார் தொடுத்த வழக்கால் உச்ச நீதிமன்றத்தில் இந்த விளக்கு பெற முடியாத நிலை ஏற்பட்டது என்பதை மட்டும் காங்கிரஸ் தலைவர் செல்வ பரஞ்சோதி, நான் பேரெல்லாம் சொல்லல, செல்வ பரஞ்சோதி கொண்டு வர, நீங்க மாண்புமிகு